ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரம் பிரேக் சிறந்ததா இல்லை டிஸ்க் பிரேக் சிறந்ததா இல்லை சிபிஎஸ் சிறந்ததா இல்லை ஏபிஎஸ் சிறந்ததா, அதாவது எந்த சிசிக்கு எந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ட்ரம் பிரேக் உடைய அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துடலாம். ட்ரம் பிரேக் வந்து பொதுவாகவே வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஹோண்டா ஷைன் பைக்கை எடுத்துக்குவோம். ஷைன் பைக் வந்து ரெண்டு வீல்லையுமே வந்து ட்ரம் பிரேக் வச்சும் வாங்கலாம், ஃப்ரண்ட் வீலில் மட்டும் டிஸ்க் பிரேக் வச்சும் வாங்கலாம். இப்போ ரெண்டு வெளியுமே ட்ரம் பிரேக் இருக்கிற அந்த ஷைனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே ஹோண்டா ஷைன் வந்து ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக் வச்சு வாங்குறீங்கன்னா அந்த ட்ரம் பிரேக் வேரியண்ட்டை விட வந்து இந்த பைக் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பொதுவாகவே வந்து ட்ரம் பிரேக் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். அதே சமயம் ட்ரம் பிரேக் வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து பைக் வந்து ரொம்ப நாள் ஆடிச்சு வாங்கி பிரேக் வந்து எஃபெக்டிவாக இல்லை, முன்ன மாதிரி பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னா ட்ரம் பிரேக் இருக்கிற பைக்கில் வந்து நீங்கள் பிரேக் ஷோ மட்டும் மாற்றிட்டீங்கன்னா போதும், ட்ரம் பிரேக் வந்து நல்லா பிடிக்கும் வழக்கம் போல். ஸோ பிரேக் ஷூவும் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, பிரேக் ஷூட ரேட்டும் வந்து கம்மி தான். ஸோ ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் காஸ்ட்டும் கம்மி, அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ஈஸி. ட்ரம் பிரேக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹீட்டிங் இஷ்யூ தான். பொதுவாகவே நீங்கள் எந்த பிரேக்கிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆன ஹீட் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கில் மட்டும் பொதுவாகவே பொறுமையாக தான் கூலிங் ஆகும். ஏன்னா ட்ரம் பிரேக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு சிஸ்டம், அப்படி க்ளோஸ்டில் இருக்கிறதால ஜென்ரேட் ஆன ஹீட் வந்து சீக்கிரம் வந்து கூலிங் ஆகாது. நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஜென்ரேட் ஆகும் ஹீட்டு, அப்படி ஜென்ரேட் ஆன ஹீட் வந்து ட்ரம் பிரேக்கில் அங்கேயே தங்கிடும். இப்படி தங்குறதால நம்ம திருப்பி திருப்பி பிரேக் அப்ளை பண்ணும்போது ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும். ஸோ ஹீட் அங்கேயே இருக்கிறதால பிரேக் ஷூவோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கில் வந்து கூலிங் வந்து ரொம்பவே புவராக இருக்கும். ட்ரம் பிரேக்குடைய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருந்தாலும் சரி இல்லை குளிர்காலமாக இருந்தாலும் சரி பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது வந்து ஒரு மாதிரி சவுண்டு கிரியேட் ஆகும். இந்த சவுண்டு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்குள்ள வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து பிரேக் பிடிக்கும்போது வந்து சவுண்டு கிரியேட் ஆகும். இது எப்படி தான் வந்து இந்த சவுண்டு போகும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து நம்ம பைக்கை ஓட்டிட்டு போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சவுண்டு வந்து கம்மியாகும். எப்படி கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது ஹீட் ஜென்ரேட் ஆனதால் உள்ளே இருக்கிற அந்த தண்ணி வந்து ஆவியாயிடும். ஆவியான பிறகு வந்து நார்மலாக வந்து பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடும். டிஸ்க் பிரேக்குடைய அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரேக்கிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ட்ரம் பிரேக்கை விட டிஸ்க் பிரேக் இருக்கிற வண்டி வந்து சீக்கிரம் வந்து பிரேக் பிடிக்கிறோம்னா டக்குன்னு வந்து பைக் நின்றுடும். ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்குடைய கூலிங் வந்து நல்லா இருக்கும். டிஸ்க் பிரேக் நல்லா ஓப்பன் டைப்பாக இருக்கிறதால டிஸ்கில் கிரியேட் ஆகிற அந்த ஹீட் வந்து சீக்கிரமாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். டிஸ்க் பிரேக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா டிஸ்க் பேட்டில் வந்து ஒரு கல்லோ மண்ணோ மாட்டிக்கிச்சுன்னா பைக்கு ஓட்டும் போது ஒரு மாதிரி சத்தம் கிரியேட் ஆகும், அது கேட்கவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஓட்டின்னு போகும்போது திடீர்னு குறுக்க யாருனா வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு பிரேக்கை பிடிப்போம். பிரேக்கை பிடிக்கும்போது என்ன ஆகும்னா டிஸ்க் பிரேக் இருந்துச்சுன்னா டக்குன்னு வீல் லாக் ஆகிடும், உடனே ஸ்கிட் ஆகிடும், நமக்கு வந்து கண்ட்ரோலே கிடைக்காது. டிஸ்க் பிரேக்குடைய மூணாவது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து டிஸ்க் பிரேக் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். டிஸ்க் பிரேக் வச்ச ஒரு பைக்கை வாங்குறேன்னா அதோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். டிஸ்க் பிரேக் பிடிக்கல, டிஸ்க் பிரேக் வந்து எஃபெக்டாக இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணாங்கன்னா இல்லை எதனா பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாங்கனாலே அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். டிஸ்க் பிரேக்குடைய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருந்தாலும் சரி இல்லை பைக் வந்து நீங்கள் சர்வீஸ் விட்றீங்க, சர்வீஸ் சென்டர்லேருந்து பைக்கை எடுத்துன்னு வரீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிரேக் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. பிரேக் பிடிச்சாலும் வந்து கொஞ்சம் தூரம் போய் தான் வந்து வண்டி நிற்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லாம் வந்து சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு பைக்கை வந்து டீசல் போட்டு தான் வந்து துடைப்பாங்க. அப்படி டீசல் போட்டு துடைக்கிற போது வீலெல்லாம் கூட டீசல் போட்டு தான் டீசல் ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து துடைப்பாங்க. இதனால் டிஸ்க் பேட்லலாம் வந்து டீசல் ஸ்ப்ரே ஆகிருக்கும். ஸோ அப்படி ஸ்ப்ரே ஆன டீசல் வந்து என்ன ஆகும்னா டிஸ்க் பேடுக்கும் டிஸ்க்குக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனை வந்து குறைச்சிரும். இதனால் நம்ம பிரேக் அப்ளை பண்ணாலும் வந்து பைக் வந்து கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். ஒரு 2-3 நாள் கழிச்சு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அப்ளை பண்ணாலும் நார்மலாக வந்து பிரேக் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு வழியாக ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக்குக்கும் இடையே உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ எந்த சிசிக்கு எந்த பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து 100 சிசி வச்ச ஒரு பைக் வாங்க போறீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ட்ரம் பிரேக் இருந்தாலே வந்து அது போதுமானது. இல்லை நான் 125 சிசிலேருந்து 150 சிசிக்கு ஒரு பைக் வாங்க போகிறீங்கன்னா ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் இருந்தாலே போதுமானது. சிபிஎஸ்ஸோ இல்லை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸோ இருந்தால் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நான் 180 இல்லை 200 இல்லை அதுக்கும் மேலே ஒரு சிசி கொண்ட ஒரு பைக்கை வாங்க போகிறேன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி டிஸ்க் பிரேக் வச்சு தான் வாங்கணும். டுவல் சேனல் ஏபிஎஸ் வச்சு வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சாவது வந்து அந்த பைக்கை வாங்கணும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இல்லை இல்லை டுவல் சேனல் ஏபிஎஸும் இல்லைன்னா தயவு செய்து அந்த பைக்கை வாங்காதீங்க. 180, 200 அதுக்கு மேலே ஒரு பைக்கை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிங்கிள் சேனலோ இல்லை டுவல் சேனலோ ஏபிஎஸ் வந்து இருந்தே ஆகணும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஏன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல, ஏன் ப்ரோ வீடியோ வரவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காந்தாலே போதும் உடனே பட்டா சவுண்ட் வந்துடும்.
ஸோ வீடியோ ஃபுல்லாக பேசினே இருப்பேன், டக்குன்னு ஒரு பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் வந்துடுது. இதெல்லாம் நான் என்ன பண்ணால் உனக்கு அப்படியே ஒரு இரிட்டேட்டிங்காக எடுத்து உடனே டக்குனு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மூடே போயிடுது. ஸோ தீபாவளி சீசன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் வரும். தீபாவளி சீசன் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.